வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டூ லேயர் ஜிம்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சிக்ஸ் சைஸில் ரெண்டு ஜிம்காவும் எயிட் சைஸில் ரெண்டு ஜிம்காவும் எடுத்துக்கோங்க. அதில் அந்த எயிட் சைஸோட ஜிம்காவை உள்ளே ஸ்கூப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இம்ப்ரெஷன் டூல்ஸ் எடுத்து இப்போ நான் வந்து அந்த கர்வ் பிக் சைஸு இருக்கிற அந்த கர்வ் டூல் எடுத்து நான் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறேன். நான் வந்து அந்த ஜிம்காவை ரொம்ப ஜென்டிலாக தான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அமுத்திடக்கூடாது, சைஸ் மாறிடும். அதே மாதிரி இன்னொரு ஜிம்காவுக்கும் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷோட ப்ரோக்கன் பார்ட், இது டாப் பார்ட். இது அதை வச்சு இப்போ நான் அந்த ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். இதே மாதிரி அந்த இன்னொரு ஜிம்காவுக்கும் அதே மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருங்க. இப்போது அந்த சென்டர் பார்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை அப்படியே தலைகீழ திருப்பி வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சிங்கன்னா அந்த சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு அந்த இம்ப்ரெஷன் மேலே தெரியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கேப் வச்சு இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் மாதிரியும் ஆகிடுச்சு, அங்கே இம்ப்ரெஷன் கொடுத்த மாதிரியும் ஆகிடுச்சு. இப்போ நான் இதே ஸ்டெப்ஸு அந்த சின்ன சைஸ் ஜிம்காவுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணுறதுக்காக திருப்பி வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஜிம்காவோட சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேப் வச்சு, நான் இது வந்து காஜலோட கேப்பு, அதை வச்சு நான் வந்து சர்க்கிள் இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன். இப்போது யூ பின் எடுத்து கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. அதோட பேக் சைட்லேயும் யூபின் அட்டாச் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஜிம்க்கு சின்ன சைஸ் ஜிம்க்கா தான் மேலே ஃபஸ்ட் லேயராக வரப்போகுது, அதனாலையும் மேலேயும் கீழேயும் கரெக்டாக. இப்போ நான் அதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது மேலே டச் ஆச்சு, அதனால் இடம் திருப்பி மாற்றி பண்ணியிருக்கேன். இப்போது அந்த கீழ் சைஸ் ஜிம்க்கா, அது பெரிய சைஸ் ஜிம்க்காவுக்கு நான் இன்னும் இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ரீஃபில்லோட பேக் சைட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒரு பெட்டல் ஷேப்க்கு பண்ணி வச்சுருக்கேன். அதால் இம்ப்ரெஷன்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்கேன். நான் வந்து கையில் பிடிச்சிட்ருக்கிற அந்த டூல்ஸு தான் வந்து ப்ரெஷர் கொடுக்குறேன். லெஃப்ட் சைடில் நான் பிடிச்சிருக்கிற கிளேக்குன்னு எந்த ஒரு ப்ரெஷருமே நான் கொடுக்கல. இப்போ ஜஸ்ட்டு அந்த ஷேப்பை கரெக்டாக ரிட்டைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் உள்ள ஜிம்காட் மோல்டுக்குள்ளே வச்சு ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக, ஏன்னா இப்போ ரெண்டுமே வந்து வெட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், இப்போ ஃபஸ்ட்டு சைஸ் ஜிம்கா இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட் லேயரோடது, அதுக்கு கீழே நம்ம யூபின் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அது கொஞ்சம் டைம் இன்சர்ட் பண்ணி கொஞ்சம் டைம் ஆயிருக்கு, அதனால் இப்போது கொஞ்சம் நீளமான ஒரு யூபின் எடுத்து அதுக்கு இன்சர்ட் பண்ணி கீழே இருக்கிற ஜிம்கா கூட நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிவிடுங்க. ப்ளையர் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ப்ளையர் இல்லாமல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். நான் ஃபஸ்ட்டு நான் இந்த குங்க்ரூ பீட்ஸ் ஆட் பண்ணுற ஐடியா இல்லை, அதனால் நான் பண்ணலை. அப்புறம் ஒரு மாதிரி மொட்டையாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் இப்போது குங்க்ரூ பீட்ஸ். இது ரொம்ப சின்ன சைஸு, இது ஆல்ரெடி பண்ணி காய வச்சது. இப்போ அதை ஒவ்வொன்றா நான் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நீங்கள் அந்த ரெண்டு ஜிம்காவும் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் தெரியாது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு என்னோடய பிளானில் இல்லை, அதுக்கப்புறமா தான் இதை நான் பண்ணுறங்காட்டிக்கு இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பெட்டர் இந்த குங்க்ரூ பீட்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரெண்டு ஜிம்காவையும் ஜாயின் பண்ணுறது அட்வைசபிள். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ்
பிகினராக இருந்து பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இன்செர்ட் பண்ண யூபின் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்காக்கு பின்னாடி தெரியுது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்ஸ் அது பேக்காய் வந்ததுக்கப்புறமா அதை நம்ம அதை மடக்கி விட்டுடலாம். ஸோ ஒவ்வொரு குங்குரு பீட்ஸும் வைக்கும்போது அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பார்த்து வைக்கணும். அப்புறம் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாத மாதிரியும் பார்த்து வைக்கணும். ஒரு யூனிஃபார்மாக ஒவ்வொரு குங்குரு பீட்டுக்கும் எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸ் விட்டோமோ அதே மாதிரி அடுத்தடுத்து வைக்கும்போதும் அதே டிஸ்டன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வச்சா நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி அந்த இன்னொரு ஜிம்காவுக்கும் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஜிம்கா ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே நல்லா காய விட்டுடணும். மினிமம் 3 டேஸ் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பேக் பண்ணணும். இதை பேக் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு நான் லைனாக ப்ரஷ்ஷும் சைஸ் நம்பர் 5 ஃப்ளாட் ப்ரஷ்ஷும் எடுத்திருக்கேன். அப்புறம் கலர்ஸ் வந்து ஃபேபர் கேசலில் பிளாக் கலரும், இது ஸ்ரீயலில் அக்ரலிக் பெயிண்ட் கோல்டு ஆன்டிக் கோல்டு எடுத்திருக்கேன். இப்போ பேலட்டில் கொஞ்சம் பிளாக் கலர் எடுத்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜும்காவோட ஃபஸ்ட்டு லேயருக்கு ஃபுல்லாக பிளாக் அடிச்சுக்கோங்க. அடிக்கும் போது நீட்டாக அடிங்க, வேறு எங்கேயும் படாத மாதிரி. க்ரிப் வேணும்னா மேலே அப்படியே அப்படி கை வச்சு அமுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா ஒரு க்ரிப் கிடைக்கும் உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க. அந்த இம்ப்ரெஷன் ஸ்கூலில் எல்லாம் அந்த பெயிண்ட் போயிருக்காங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அந்த ரெண்டாவது ஜிம்காலையும் இதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த அடியில் தெரிஞ்ச அந்த பின்னை வந்து பெயிண்ட் ப்ரஷ்ஷோட டிப்பை வச்சு வளைச்சி விட்டுருக்கேன். இப்போது பிளாக் பெயிண்ட்டை அந்த அடி உள்ளே இருக்கிற நம்ம ஸ்கூப் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலையும், அப்புறம் அந்த குங்குரு பீட்ஸ் தொங்குது இல்லையா அதுக்கும் நான் வந்து ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் அடிக்கிறேன். பார்த்து அடிக்கணும், வெளியே ஆகாத மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிங்க. இப்போ ஃபுல்லாக உள்ளே அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு வெளிப்பக்கம் இருக்கிற குங்குரு பீட்ஸோட இடத்தையும் கவர் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிக்கணும். நல்லா ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, எங்கேயாவது கேப் இருக்கா, எங்கேயாவது அடிக்காமல் இருக்குமா அப்படிங்கிறத தரவாக செக் பண்ணிக்கோங்க. இப்போது அது குங்குரு பீட்ஸை உள்ளே தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுட்டு இந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருந்தேன். அவ்வளோதான், ஃபுல்லாக அடிச்சிட்டோம் குங்குரு பீட்ஸ்க்கு. இப்போ அப்படியே வச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு ஜிம்காவுக்கும் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கோல்டு பெயிண்ட் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக பிளாக் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஆன்டிக் கோல்டு லுக்குக்கு. ஆல்ரெடி இது ஆன்டிக் கோல்டு தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிளாக் வேணும் இருக்கா வேண்டி பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு
இப்போ அந்த ஃபஸ்ட் லேயரோட அடிப்பாகம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த ஆன்டிங் கோல்டு கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பிளாக் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லேயர் நம்ம அந்த செகண்ட் லேயர் ஜிமுக்காவுக்கு நம்ம இந்த கலர் தான் கொடுப்போம். அப்போ நீங்கள் பிளாக் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படியும் அது அடிப்பாகம் தான் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதே ஆன்டிக் போல்ட்டு நான் ரெண்டு சைடும் கொடுக்குறேன், அதாவது ஃபஸ்ட் லேயரோட அடிப்பாகமும் செகண்ட் லேயரோட மேல் பாகமும். இது ஒரு உடையடியாக ஃபுல்லாக கொடுக்க வேண்டாம், இப்படி பார்ட் பார்ட்டாக பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஜிம்காவுக்கு பண்ண மாதிரியே இந்த ஜிம்காவுக்கும் உங்களுக்கு தெரிகிற அந்த ஒரு சைடு மட்டும் அந்த இருக்கிற இம்ப்ரெஷன்ஸ்குள்ளே எல்லாமே போகிற மாதிரி பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ அதை வச்சுட்டு மறுபடியும், இப்போ இந்த டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ண இந்த இடம் வந்து காஞ்சிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி கொஞ்சம் திருப்பினா இப்போ உங்களுக்கு தெரிகிற அந்த இடத்துக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். இதில் இன்னும் என்ன கவனிக்கணும்னா, இப்படி பெயிண்ட் பண்ணும்போது கீழே அந்த குங்குரு பீட்ஸ் வந்து டச் ஆகாத மாதிரி அதை உள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணணும். இல்லைனா அதுலலாம் இந்த கோல்டன் கலர் பெயிண்ட் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் பிளாக் பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மாறி மாதிரி இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சோன்ட்டு மாறி மாறி பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது கையில், அதாவது கை அந்த ஈரத்துலேயே கைப்படும் போது நம்ம கையில் பெயிண்ட் ஆகிடும், அதில் ஜிம்கால் இருக்கிற கலர் போயிடும். ஸோ இப்படி பாட் பாட்டாக பண்ணிங்கன்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம இந்த கோல்டன் பெயிண்டால் ஒரு லேயர் ஒரு கோட்டிங் கொடுத்தாச்சு. டபுள் லேயர் தேவையில்லை. இப்போ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி பிளாக்கையும் கோல்டையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் லைனாக ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். இப்போது அந்த ஃபஸ்ட்டு லேயர் ஜிம்காவில் அந்த ரவுண்ட் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த கோல்டு பெயிண்ட்டை அந்த டாட்டாக இருக்கிற அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் அகெயின் பார்ட் பார்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ திருப்பி மிச்சம் இருக்கிற இடத்த அந்த இம்ப்ரெஷன்ஸுக்கு நான் பெயிண்ட் பண்ணி காய வைக்கிறேன். இப்போ அது மேலே அந்த சென்ட்ரு பாட்டுக்கும் கோல்டு கலர் கொடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி பாட் பாட்டாக பண்ணும்போது நம்ம அந்த நம்ம அடிக்கிற பெயிண்ட்டு கொஞ்சம் காஞ்சிடும். ஸோ நமக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ இது மேல் ஃபஸ்ட் லேயரோட ஜிம்காவோட ஒர்க் முடிஞ்சது. இப்போது ஃபஸ்ட் லேயர் நம்ம என்ன பண்ணமோ அதோட கான்ட்ராஸ்ட் இப்போ இங்கே நம்ம பண்ண போகிறோம். இப்போது செகண்ட் லேயர் வந்து கோல்டன், அதோட இம்ப்ரெஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து இப்போது நம்ம பிளாக் கலரில் கொடுக்க போகிறோம். ஸோ ரெண்டு இம்ப்ரெஷன்ஸ் இருக்கிறதுல அந்த பெட்டல் ஷேப் ஒன்று, அந்த ரவுண்ட் ஷேப் ஒன்று. ஸோ அது ரெண்டுத்துக்குமே வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு என்ன இடம் தெரிஞ்சதோ அந்த இடத்துக்கு மட்டும் நான் பெயிண்ட் பண்ணி நாங்கள் வச்சிட்டேன். இப்போ அடுத்த ஜிம்க்கு எடுத்து அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ இங்கே நான் கலர் பண்ண அந்த இடம் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சது வந்து காஞ்சிட்ருக்கோம். ஓகே, இப்போ செகண்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஃபஸ்ட் ஜிம்க்கு எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த இடம் தெரியுதோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா இம்ப்ரெஷன்ஸ்க்கும் கலர் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை அங்கே வச்சுட்டு காய விடுங்க. அடுத்த ஜிம்க்கு எடுத்து அதே ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்கள்.
இது கடைசி பார்ட். ஓகே, ஃபுல்லாக நாம் இப்போது பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கிரிப்புக்காக நான் டூத் பிக்கை மேலே இருக்கிற யூ பின்ல இன்செர்ட் பண்ணி ஃபைனல் டீடைலிங் பண்ணுறேன். அங்கங்கே கொஞ்சம் கலர்ஸ் எங்கேயாவது மாஜா இருந்திருந்தா நம்ம இப்போ அந்த இப்போ ஏன்னா இப்போ ரெண்டு இப்போ ஃபுல் பெயிண்ட்டும் காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறமா நான் இந்த ஒர்க் நான் பண்ணுறேன். எங்கெல்லாம் பிளாக் பெயிண்ட் மேலே கோல்டு இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு, அதே மாதிரி எங்கெல்லாம் கோல்டு பெயிண்ட் மேலே பிளாக் இருக்கோ அது மேலே அடித்து நீட்டாக பண்ணிவிடுங்க. இது ஃபைனல் டீட்டெயிலிங் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இதை அப்படியே ஒன் டே ஃபுல்லாக காய விட்டுடுங்க. இது நெக்ஸ்ட் டே இது இயரிங் ஹூக் ப்ளையர். அந்த இயரிங் ஹூக்கில் அந்த 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 ரவுண்டாக இருக்கிற இடத்த வந்து ப்ளையரால் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான், அழகான டூ இல்லையா ஜம்கா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.